என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் தினம் பாபாவை பற்றி நிறைய பேசி கொண்டிருக்கிறேன், ஆனால் திரும்ப திரும்ப நாம் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் நிறையா பேசுவோம். என்ன விஷயம்னா பாபாவை பற்றி மட்டும்தான், வேறு எந்த விஷயத்துக்கும் நம்ம உள்ளே போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன் பாபாவை பற்றி மட்டும் பேசுகிறேன்னா, அவர் தான் சத்குரு, கண் கண்ட தெய்வம். எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மற்றவர்களுக்கு கிடைச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டால் நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுதான் ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்க என் கூட அடிக்கடி பேசுகிறவங்க தான். அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். கிட்டத்தட்ட அவங்களுக்கு 2 வருஷமாக தலைவலி இருந்ததான், ரொம்ப தலைவலிக்கும். அதுக்கான மாத்திரைகள் எல்லாமே போடுவாங்க, ஆனால் பலன் எதுவுமே கிடைக்கல. நம்ம பிரார்த்தனை மையத்தில் இங்கே குழந்தைங்கக்கிட்ட நான் உங்ககிட்ட சொன்னேன் சாயின்னா, உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அந்த தலைவலி எங்கே போச்சுன்னே எனக்கு தெரில. இப்போ அந்த தலைவலி எனக்கு வர்றதில்லைன்னு அவங்க சொல்லும் போது உண்மையிலேயே பாபாவுக்கு தான் கோடான கோடி நன்றி சொல்லணும். ஏன்னா மருந்து மாத்திரைகளால் தீர்க்க முடியாததை பாபா தீர்த்து வைக்கிறான்ட்டு மற்றவங்க சொல்லும் போது நமக்கு கேட்கும் போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இங்கே இருக்கிற குழந்தைங்கிட்டே அதை நான் சொல்லுவேன், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உடனே. ஏன் இந்த குழந்தைங்க சந்தோஷப்படுறாங்கன்னா, நம்ம ஒரு பிரார்த்தனையை சொன்னோன்னே அந்த குழந்தைங்க அடுத்த நாள் கேட்பாங்க, அந்த பிரார்த்தனை நடந்துதான்னு கேட்பாங்க. அது என்ன கேட்குறது இல்லை, அவரே கேட்பாங்க. அப்படி நான் அவங்க எதுவும் சொல்லலைன்னா பாபா கிட்ட சொல்லுவாங்க, ஏன் சாய் நீங்கள் நடத்தாமல் இருக்கிறீங்களேன்னு. அந்த சாய் சகோதரிக்கு கோடான கோடி நன்றி. அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க, அதையே நம்ம சொல்லணும் கண்டிப்பாக. அவங்க இங்கே என்னால் வர முடியாது சாயராம், கொஞ்சம் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் அனுப்புங்க, இந்த குழந்தைங்களுக்கு என்னால் முடிஞ்சது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தொகை அனுப்பிச்சாங்க. கண்டிப்பாக அதுவும் பாபாவோட பிறந்தநாள் அதுவும் அதை பயன்படுத்தலான்னு இருக்கிறோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த சகோதரிக்கு கோடான கோடி நன்றி. அவங்க பரிபூர்ணமாக எந்த நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழணும். மனிதனுக்கு பணத்தை விட உடல் ஆரோக்கியம் முக்கியம். அதை நோய் வந்தவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியும், உனக்கு பணம் வேணுமா அல்லது நோய் வேணுமான்னு. பணமே வேண்டாம் எனக்கு, நான் ஆரோக்கியமாக இருந்தால் போதும்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக அது நானாக உட்பட கூட பணம் எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம், ஆனால் உடல் போயிடுச்சுன்னா அது சம்பாதிக்கவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் கோடிக்கணக்கான தொகை கொண்டது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுமே. ஏன்னா அந்த உறுப்பு செய்கிற வேலைகள்லாம் நம்மளால் கணக்கில் நினச்சி கூட பார்க்க முடியாது. எனவே இருக்கும் வரைக்கும் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். அந்த ஆரோக்கியமாக பார்த்தாலும் கடவுளோட அனுகிரகம் இருந்தால் எந்த நோய் நொடியும் நம்மக்கிட்ட நெருங்கி வராது. ஒரு விஷயத்துக்கு போகலாம், நம்ம ரொம்ப ஈஸியான விஷயம்தான். நம்பிக்கை பாபா மேலே எப்படி வைக்கிறது, இதுக்கு நான் பல உதாரணங்கள் சொல்லிட்டேன், பல விஷயங்களை சொல்லிட்டேன். அப்பயும் இந்த விஷயத்தை கேட்டு எனக்கு அடிக்கடி ஃபோன் வருது, சாயரா வணக்கம், பாபா மேலே நீங்கள் நம்பிக்கை வைன்றீங்க. நான் நம்பிக்கையாக தான் இருக்கிறேன் சாயராம், ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்பிக்கை குறைஞ்சிது சாயராம். ஏன்னா எனக்கு சில பிரச்சனைகள் வரும்போது அந்த நம்பிக்கை குறைஞ்சிட்டு நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானேன்னு கேட்குறவங்க நிறைய பேர் நீங்கள் கூட கேட்டிருக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்காக தான் இந்த ஒரு சின்ன கதை. கதையில் இது உண்மையாகவே தான், இது கதையெல்லாம் நான் எதுவும் சொல்கிறதில்ல, உண்மையாகவே அது உண்மையான நிகழ்ச்சிகளாக தான் இருக்கும். ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் கடவுளை உழுந்து கும்பிட்றவன். அவனுக்கு இந்த சந்தேகம் இருக்குது, கடவுள் மேலே நம்பிக்கை வேணும், நான் எப்படி நம்பிக்கை வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, நான் இப்போ நம்பிக்கையாக தானே கும்பிட்டுன்னுக்குறேன், நான் என்னத்தை பண்ணுறதுன்னொன்னே தெரிஞ்சுக்கணும், நான் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார்கிட்ட போய் கேட்பார். சாமியாரே, நான் இந்த மாதிரி கடவுள் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், நான் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறேன்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனொன்னே, சரி நான் உனக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன், அதில் நீ பாஸ் ஆகிட்டீன்னா கண்டிப்பாக உனக்கான ரிசல்ட்டை நான் சொல்கிறேன், எது நம்பிக்கை எது அவநம்பிக்கை, இல்லை நம்பிக்கை இல்லாமல் போனால் என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கோன்னு சொன்னோன்னே, சரி சாமின்னு அவர் என்ன பண்ணார், ஒரு பானை ஒன்று கொடுப்பார். ஒரு பானை கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நாளைக்கு காலையில் வரைக்கும் பாரு, பார்த்துட்டு வந்து என்ன நடந்ததுன்னு என்கிட்ட வந்து சொல்லுன்னு. இவன் அந்த பானையை வாங்கிட்டு போய் நல்லா கழுவிட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வைப்பான், ரொம்ப அது காலையில் எழுந்து பார்ப்பேன், ஒன்றும் இருக்காது, தண்ணியை எழுந்து முடிச்சு குடிச்சு பார்ப்பேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பானையில் இருக்கிற தண்ணி ரொம்ப சில்லுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குடிச்சு பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து சாமியார்கிட்ட சொல்லுவார், ஐயா நீங்கள் நேற்று ஒரு பானை கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது,
அது ஒன்றும் நல்லா இருந்தது, நான் தண்ணி ஊற்றி வச்சேன், ரொம்ப கூலிங்காக இருந்து எதுவுமே ஆகலை, காலையில் அதை பயன்படுத்திட்டேன்னு சொல்லுவோம். சரி, அந்த பானையை எடுத்துன்னு வந்துடுன்னுவார். அதே பானையை எடுத்தாந்து கொடுத்துருவார். இந்த இவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் ரூம் உள்ளே போயிட்டு வந்து திரும்பி அந்த பானையை கையில் கொடுத்துட்டு, இன்றைக்கி நீ அதில் தண்ணி ஊற்றி வச்சுப்பார், என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். நாளைக்கு என்ன நடந்தது என்பதை என்கிட்ட வந்து சொல்லிவிடுவார். இவனும் போவான், வீட்டில் அந்த பானை வைக்கிற இடத்துல வச்சுட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சு தட்டு போட்டு மூடிட்டு இவன் போய் படுத்து தூங்கிடுவான். காலையிலேருந்து பார்த்தா அந்த பானையில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும், கீழே எல்லாமே தண்ணி போயிருக்கும். அந்த பானையை தூக்கி பார்ப்பான், ஓட்டை இருக்கிறதுக்கான அறிகுறி எங்கேயுமே தெரில. ஆனாலும் அந்த தண்ணி நீர் கசிவு அந்த பானையிலேருந்து வெளியே போயிருக்கும். இவனுக்கு ஒரே ஆச்சரியமாகிடும், என்ன தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சோம், பார்த்தா தண்ணியே இல்லையே. காலையில் பார்த்தா எங்கே போயிருக்குன்னு பார்ப்பான், பானையை தடவி தடவி பார்ப்பான், ஓட்டை இருக்கிற மாதிரியே தெரியாது. என்ன நடந்ததுன்னு சாமியார்கிட்ட போய் சொல்லணும்ல, நேராக ஓடிப்போவான். ஐயா, இந்த மாதிரி நீங்கள் நேற்று கொடுத்த பானை நல்லா இருந்தது, இன்னைக்கு காலையில் நீங்கள் ஒரு பானை கொடுத்து அனுப்பிச்சிங்க, அதே பானை தான் கொடுத்தீங்க, ஆனால் அதில் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சுருந்தேன், ஆனால் அதில் தண்ணியே இல்லை, கீழே பாதி போயிட்டு இருக்குது, மிச்சம் கொஞ்சம் தான் இருந்தது, ஏன் என்னாச்சு ஐயானு சாமியார் சிரிச்சிங்கன்னே சொல்லுவார். முதல் பானை நம்பிக்கை, அதில் நீ என்ன தண்ணி ஊற்றி வச்சாலும் அது ஓட்டையாக இருக்காது. ரெண்டாவது பானை அவநம்பிக்கை, நம்பிக்கை இல்லாதவது. பானை ரெண்டும் ஒன்றா தானே இருக்க ஐயான்னு கேட்பாரு. பார்த்தா நீங்கள் ஓட்டை இருக்கிற மாதிரி கூட இல்லைன்னு சொல்லுவார். நீ முதல் வாட்டி கொடுக்கும்போது அந்த பானையில் எந்த ஓட்டையுமே இல்லை, நான் முழுசாக தான் உங்ககிட்ட கொடுத்தனுச்சேன். ரெண்டாவது வாட்டி நான் அந்த பானையை எடுத்தாந்து என்கிட்ட கொடுக்கும்போது அதில் சின்ன ஓட்டை போட்டேன், அது கண்ணுக்கு தெரியாது, சாதாரண ஊசி வச்சு சின்னதாக ஓட்டை போட்டு கொடுத்தேன், அது பார்க்கும்போது வெளியே தெரியாது, ஆனால் தண்ணி ஊற்றினா நீர் கசிவு இருக்கும், அது ஓட்டை வழியாக வெளியே போயிருக்கும். அந்த ஓட்டை போட்ட இடத்த காமிப்பார், கண்ணுக்கு தெரியாத ஒரு ஓட்டை, சாதாரண ஒரு ஊசி உள்ள நுழையிற அளவுக்கு ஓட்டை போட்டு கொடுத்துருப்பார். சொல்லுவார்ப்ப, இந்த பானை எப்படி முழுமையாக இருந்தால் அந்த தண்ணி வெளியே போகாமல் அப்படியே இருப்பது போல, நீ கடவுள் மேலே முழுமையாக நம்பிக்கை இருந்தால் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறி உன்னுடைய வாழ்க்கையே ஆனந்தமாக இருக்கும். ஆனால் அவநம்பிக்கை, நம்பிக்கை இல்லைன்னா எவ்வளோ கண்ணுக்கு தெரியாத இந்த பானையில் சின்ன ஓட்டையாக இருந்தாலும் அந்த பானையே நமக்கு வீணாக தான் போகுது. ஏன்னா அதில் என்ன தான் தண்ணி ஊற்றி வச்சாலும் அதில் தேங்காது, அந்த ஓட்டை வழியாக வெளியே போயிடும். அதுபோல தான் கடவுள் மேலே ஒரு சிறு துளி நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கனாவே நாம் கொண்டு வந்த அந்த வேண்டுதல் இல்லை நம்மளோட பிரார்த்தனைகள்லாம் அது நடக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்லி அந்த சாமியார் சொல்வார். அதே தான் பாபாவும் சொல்வார், என் மீது எவன் ஒருவன் நம்பிக்கையோடு இருக்கிறானோ அவனுக்கு நான் எல்லாமே வாரி வழங்குவேன் சொல்வார். எவன் ஒரு மணல் துகள் அளவுக்கு நம்பிக்கை குறைகிறானோ நான் என்ன செய்ய முடியும் என்று பாபா சொல்வார். உண்மைதான், இந்த விஷயம் உண்மையான வார்த்தைகள். நாம் நம்பிக்கை வச்சுருக்கிறோம் நம்பிக்கை வச்சுருக்கிறோன்னு வாயால் சொல்லுவோம், ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த நம்பிக்கை அப்படி அவநம்பிக்கையாயிடும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலையே, பாபா இப்படி நம்மளை ஏமாற்றிட்டாரு அப்படி, இல்லை பாபா என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்ற இதே வாய் தான் எனக்கு பல அற்புதங்கள் செஞ்சார் பாபா, எப்பயுமே நிறைய அற்புதங்கள் செஞ்சாருன்னு சொன்ன வாய் நமக்கு பிரச்சனை இல்லை ஒரு ஏதாவது ஒரு துன்பம் ஏதாவது வந்த உடனே ஒரே வார்த்தை, என்னை பாபா கைவிட்டுட்டாரு. அந்த வார்த்தை அவநம்பிக்கையோட வார்த்தை. கடவுள் எப்பயுமே நம்மளை கைவிடவே மாட்டார், நாம் தான் அவரை கைவிடுவோம், அதுதான் உண்மை. கடவுள் கைவிட்டுட்டார் கைவிட்டார்னு சொல்லுவாங்க, அது அவநம்பிக்கையான வார்த்தை. கடவுள் எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு வரு, இது எல்லாமே அவநம்பிக்கையான வார்த்தைகள். நம்பிக்கை இல்லாதவர்கள் வாயிலிருந்து தான் இந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். பிரச்சனை என்ற போது வரும்போது மட்டும்தான், அவர் அதுக்கு முன்னாடி நிறையா செஞ்சுருப்பார், அவங்களே சொல்லியிருப்பாங்க, எனக்கு அந்த அற்புதம் பண்ணார், எனக்கு இந்த ஒரு பிரச்சனையில் தீர்த்து கொடுத்தார். சொன்ன வாய் பிரச்சனைகள் தீராமல் கொஞ்சம் சிக்கலாகும் போது நம்பிக்கையே இல்லாமல் போயிடும். எவ்வளோ பெரிய பானையாக இருந்தாலும் அது ஊசி அளவு ஓட்டை இருந்தால் அந்த பானையே வேஸ்ட்டு. எவ்வளோ பெரிய சாய் பக்தர்களாக இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நம்முடைய பக்தியே வேஸ்ட் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நல்ல பானையாக இருங்க, ஓட்டப்பானையாக இருக்க வேண்டாம் என்பது தான் என்னுடைய வேண்டுதல். நம் சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல பானையாக தான் இருப்பாங்க, அது தேக்கி வச்சுருக்கிற தண்ணி மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி தான் இருக்கும். சத்குரு நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறார், அது உண்மை. எனவே நாம் அனைவரும் அவர் பாதத்தை தஞ்சமடையலாம். அவர் பாதத்தை தஞ்சமடைந்தால் போதும், நமக்கு வேண்டியதை வாரி கொடுப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மற்றவர்களுக்காக கூட்டு பிரார்த்தனை செய்வோம். மற்றவர்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய குடும்பமும் நல்லா இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.